மாணவர்களே, இப்போ நம்ம டாபிக் வந்து கிளிசரால். கிளிசரால் அப்படிங்கிறதோட வாய்ப்பாடு பாருங்கள், CH2OH, அப்புறம் CHOH, அப்புறம் CH2OH, இதுதான் கிளிசரலோட வாய்ப்பாடு. சரி, இதோட நீர் நீக்க வினை அப்படிங்கிறது பார்க்குறோம். இப்போ என்ன ஒரு நீர் நீக்கும் கரணி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடர் கான் அப்படின்னா அடர், அடர் H2SO4 சல்ஃபியூரிக் அமில ஒரு நீர் நீக்கும் கரணி. இது இல்லாமல் மாணவர்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, P2O5 பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, அப்புறம் பொட்டாசியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் KHSO4 அப்படின்னா பொட்டாசியம், இதை பை அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹைட்ரஜனை பை, பொட்டாசியம் பை சல்ஃபேட் அல்லது பொட்டாசியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட், இது ஒரு நீர் நீக்கும் கரணிகள். ஒன்று KHSO4 சேர்க்கலாம், அல்லது அட சல்ஃபியூரிக் அமிலம் சேர்க்கலாம், அல்லது பாஸ்பரஸ் பென்டாக்சைடு சேர்க்கலாம். இப்போ இந்த கிளிசராலுக்கு இதை நம்ம சேர்த்தா, பொட்டாசியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் சேர்த்து வெப்பப்படுத்தினா நமக்கு என்ன உருவாகுதுன்றது பாருங்கள். இதுக்கு பேர் தான் அக்ரோலின். சரிங்களா, அக்ரோலின் வாய்ப்பாடு பாருங்கள், CH2 அப்புறம் டபுள் பாண்டு, அப்புறம் CH, அதுக்கப்புறம் CHO. சரிங்களா, நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சிங்களேன், CH2 டபுள் பாண்ட் CH2 அப்படிங்கிற எத்திலின் ஞாபகம் வச்சிங்க, ரைட்டுங்களா. அங்கே ஒரு அச்சுக்கு பதிலாக யார் வந்திருக்கிறதா வச்சிங்க, CHO இருக்கிறதா வச்சிங்க. சரிங்களா, இது அக்ரோலின் ஈஸியாக ஞாபகம் வச்சாச்சு. இப்போ இந்த கிளிசரால்லேருந்து பொட்டாசியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் நீர் நீக்கும் கரணிகள் சேர்த்து வெப்பப்படுத்தினா அக்ரோலின் கிடைக்குது இல்லையா. மாணவர்களே, அந்த வினை வழிமுறையை பாருங்களேன், இந்த கிளிசரலோட நீர் நீக்க வினையோட வினை வழிமுறை. இப்போ இந்த கிளிசரலோட வாய்ப்பாடு CH2OH தான் இப்படி எழுதியிருக்கோம். அதாவது CH, இங்கே ஒரு H, ஒரு OH, CH2OH, அதுக்கப்புறம் CHOH, அதுக்கப்புறம் CH2OH. இப்போ என்னென்ன, பொட்டாசியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் சேர்த்து வெப்பப்படுத்தினா இந்த ஹச்சும் இந்த ஓஹச்சும் போயிடும் இந்த கிராஸில். அப்போ என்னென்னா, இந்த பாண்டு இங்கே வந்துடும். இப்போ என்ன ஆயிடுச்சு, டபுள் பாண்ட் ஆயிடுச்சா, கீழே CH ஓஹச் மட்டுமா, ரைட். அடுத்தது இந்த கிராஸில் ஹச் ஓஹச் போயிடும், H2O போயிடும். அப்போ இந்த பாண்டு இங்கே வந்துடும். சரிங்களா, அப்போ இந்த இடம் என்ன ஆயிடுச்சு, டபுள் பாண்ட் ஆயிடுச்சா, மேலே ஓஹச் போனதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, CH2 மட்டும் இருக்கா. சரி, இந்த இடத்துல ஒரு மாற்றம் நிகழும், ரைட்டா. இந்த இட ரீ அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ரீ அரேஞ்ச்மெண்ட் ஆகி இங்கே உள்ளது CHO ஆல்டிகைடாக இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்னா, இந்த பாண்டு அப்படியே இங்கே வந்துடும். அப்போ கார்பன் மைனஸ், அந்த மைனஸில் ஹச் ப்ளஸ் வந்து ஆட் ஆகும். அப்போ என்னென்னா, CH2 டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CHO, இதுதான் அக்ரோலின் அப்படிங்கிறது. சரிங்களா.